நானே மச்சானே சாப்பிட போகலான்னு போனோம். மச்சான் போன வச்சுட்டு போயிட்டோம்னா, ஏய் எங்கடா போகிறேன் அத்தனை பிள்ளைங்க சொல்லுதாண்டா வர போகலாம்னா, இங்கோட அற்புதாறு ஓட்டம் ஈஸாக ஓப்பன் பண்ணேன் சாப்பிட்டு வைப்பேன் அப்படின்னு. சரி வா போகலாம் அப்படின்னு கூட்டி போகலாம். போய் பார்த்தா பார்சல் வாங்கிட்டு வந்துருந்தாங்க நிறைய பேர். நானே மச்சான் போனோம். இனிமேல் வந்து நாங்கள் இந்த மாதிரி வீடியோ தான் போகலான்ட்டு இருக்கோம். ரொம்ப எல்லாமே சப்போர்ட்டாக கொடுங்க. இவ்வளோ நாளாக என் வீடியோ எப்படி சப்போர்ட் பண்ணுங்க, அதே மாதிரி எதுவுமே வர வீடியோக்கிட்ட சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் லெவன் சப்போர்ட்னால எங்கள் யூடியூப் சேனல் இருந்தால் இட்டுக்கு. சரின்னு அண்ணன் இலைய கொண்டு வந்தார். இலைய கொண்டு வந்து போட்டார். இலை வந்து டேபிளில் போட்டாங்க அண்ணன். சரி ரைஸ் வர லேட்டாகுமா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். இருபத்தி ரெண்டு இடையாடிச்சுனாரு. சரிண்ணே அப்படின்னு போனோம். அவர் போய் உட்காந்துருமா ஹோட்டல் ரொம்ப கூட்டமாக, ஹோட்டல் வந்து ஒவ்வொரு கூட்டமாக இருந்துச்சு. எங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன், ரொம்ப நேரமாக ஆர்டர் கொடுத்து உட்காந்துருப்பாருட்டு. நாங்களும் ஆர்டர் கொடுத்து உட்காந்துருந்தோம். நாங்கள் ஆர்டர் கொடுத்து அஞ்சு நிமிஷத்தில் தான் வந்துருச்சு. நாங்கள் ஆர்டர் கொடுத்து செகண்ட் ரைட்டும் வந்துருச்சு. சார் செகண்ட் ரைஸ் சூடாக இல்லை அப்படின்னா, சரி ஆரம்பிச்சான் பார்த்து சாப்பிட்லாம் ஆர்டர் அப்படின்னா, செகண்ட் ரைஸ் சிலையில் கூட சாப்பிட்லான்னு ஆரம்பித்தோம். செகண்ட் ரைஸ் வந்து செகண்ட் பீஸ்லாம் அதிகமாக இருந்துச்சு. செகண்ட் ரைஸ் சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவல் இருந்துச்சு. டேஸ்ட்டு 70 ரூபா ரைஸு, ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு. பார்த்தோம் கடையில் இருக்கிறதுக்கு கூட்டம் ஓவராக ஏற ஆரம்பிச்சிச்சு. அவர் அண்ணன் சப்ளை பண்ண அண்ணன்ட்டு வந்து ஒரு குழம்புக்கா மட்டும் ஆர்டர் பண்ணிருந்தோம். அண்ணன் குழம்புக்கா போட்டு கொண்டு வரேன் அப்படின்னாரு. சேர்ந்தேன் வெயிட் பண்ணுறாங்க கொண்டு வாங்க அப்படின்னா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கூட்டம் ஆரம்பிச்சு. மெயின் ரோட்லேயே இருக்காங்க, நத்து ஷாப்பில் மெயின் ரோட்லேயே இருக்காங்க, கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. இங்கே வந்து ரெகுலராக அந்த இடத்துல வந்து நிறையா பேர் சாப்பிடுவாங்க. ஹோட்டலில் வந்து நன்றி ஹோட்டல் நைட்டு எவ்வளோ நேரம் அப்படின்னா, நைட்டு 12 மணி வரைக்கும் ஹோட்டல் இருக்கு. இந்த மாதிரி நத்து ஷாப் பள்ளிவாசல் நேரம் ஆப்போசிட்டில் இருக்காங்க. டூரிஸ்ட்லாம் நிறைய பேர் வருவாங்க. ஹோட்டல் நைட்டு 12 மணி வரைக்கும் இருக்கு மாதிரி சேருங்க அப்படின்னா, நைட்டு 12 மணி நத்து ஷாப் பள்ளிவாசல் இருந்தாங்கன்னா அந்த ஹோட்டலில் சாப்பிட்லாம். சாயங்காலம் ஈவினிங் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் இந்த ஹோட்டல் இருக்குது இந்த இடத்துல. இதுக்கப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ண கலக்கி வந்துச்சு. கலக்கி நல்லா தான் இருந்துச்சு, டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டோம், கலக்கி சாப்பிட்டு முடிச்சோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் பில்லு வாங்கினா பில்லு கம்மியாக இருந்துச்சு. 200 ரூபா இருந்துச்சு ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க. வாய்ஸ் வந்து கொஞ்சம் கிளியர் இல்லாமல் தான் இருக்கும். ஏன்னா மைக் இல்லை, நான் செல்லாக இருக்க கொஞ்சம் மைக் இல்லை. மைக்கு ஆர்டர் கொடுத்துருக்கு, வரது ஒரு 3 நாள் ஆகணும். வீடியோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கில் தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ கூட மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க.